ஆக கடந்த 7 மாதங்கள் ஆமென் அற்புதமாய் பாதுகாத்தார். ஆமென். 7 என்பது பூரணம், 8 என்பது ஒரு புதிய துவக்கம். இது ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய துவக்கமாக இருக்க மனதார இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆன்லைனில் இணைந்திருக்கிறவர்களையும் அப்படியே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கடந்த வாரத்தில் ஆமென் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வார்த்தையை கர்த்தர் காண்பித்து தந்தார். எடுத்துக்கொள்ளும் யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம். மூன்றாவது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசுவாவோடு கர்த்தர் பேசுகிறார். யோசுவாவோடு பேசப்பட்ட வார்த்தை எழுதி நம் கையில் கொடுக்கப்பட காரணம், மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடும் இருப்பேன் என்றவர் யோசுவாவோடு இருந்தது போல நம் ஒவ்வொருவரோடும் இருப்பாராக. அவர் கூட இருக்கிறார். கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் எப்படி மோசையோடு இருந்தேனோ அதே போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை ஆமென் இத்தனை காலம் நீ அறிந்து கொண்டாய். ஆமென் இன்று இஸ்ரவேலர் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் என்ன செய்கிறாரா? நம்மை மேன்மைப்படுத்துகிறாரா? ஹல்லேலூயா. இது அவருடைய ஆசை, இது அவருடைய விருப்பம். ஆமென். ஒரு தேவப்பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு உயர்விலும் கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தும் போது, உயர்த்தும் போது, ஆசீர்வதிக்கும் போது அவருடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது? ஆமென். அவர் என்னோடு இருப்பதை மற்றவங்க பார்க்கணும், மற்றவர்கள் அறிந்து கொள்ளணும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மை உண்டாகும் போது, மேன்மை உண்டாகும் போது, உயர்வு உண்டாகும் போதும் தேவன் அதை தான் சொல்லுகிறார். இதை இஸ்ரவேலர் எல்லாரும், ஏன் இஸ்ரவேலர் எல்லாரும்னா அப்போ இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவில் இருக்கிறான் யோசுவா. ஆமென். நம் குடும்பத்தினர், நம்ம சொந்தக்காரங்க, நம்ம சூழ்ந்திருக்கிறவங்க, நம்முடைய சபை, ஆமென், கர்த்தர் எது நடுவில் வைத்திருக்கிறாரோ, யார் நடுவில் வைத்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாரும் அறியணும். என்ன அறியணும் தெரியுமா? ஆமா, இவன் தனி ஆள் கிடையாது, இவன் கூட ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவன் இதை முன்னமே குறித்திருக்கிறார், குறித்ததை குறித்த நாளிலே நிறைவேற்றுகிறார். ஆமே. நமக்கு தெரியும், இதே வார்த்தையை யோசுவாவுக்கு முன்னமே கர்த்தருடைய ஊழியக்காரனை கொண்டு, மோசே கொண்டு சொல்லியிருப்பார். உபாகமம் 31வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை வாசியுங்கள். உபாகமம் 31:7-8 வசனங்கள். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். இங்கே பாருங்கள், பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். சபையாக பொதுவாக பேசப்படுகிற வார்த்தைகள் உண்டு, சபையில் இருக்கிற ஒருவனுக்காக பேசப்படுகிற வார்த்தை உண்டு.
மோசையை கொண்டு உபாகமம் ஒன்றாவது அதிகாரத்திலிருந்தே பொதுவாகவே நிறைய வார்த்தை நிறைய வார்த்தை பேசிட்டே இருக்கிறார். திடீரென்று இப்பொழுது அத்தனை பேர் நடுவில் ஒருவனை கூப்பிட்டு ஒருவனை பார்த்து அந்த ஒருவனுக்காக பேசுகிறார். கர்த்தர் உன் கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை அவருடைய மேகத்துக்கு கீழே, அவருடைய செட்டையின் கீழே, அவருடைய கூடாரமாகிய அவருடைய சரீரமாகிய சபையிலே நம்மை கொண்டு வந்து வைத்திருந்து நம்மை பார்த்து எல்லா ஜனங்களும் காதுகள் கேட்க நம்மோடு பேசுகிறவர். ஆமென். நம்மோடு பேசப்படுகிற வார்த்தைகள், எனக்கென்று பேசப்படுகிற வார்த்தை, எனக்கென்று பேசப்படுகிற வார்த்தையை நான் எப்படி புரிந்து கொள்ள, எனக்கென்று பேசப்படுகிற வார்த்தை என் இருதயத்தில் விழுந்து என் இருதயம் கொழுந்து விட்டு எறியும். தொய்ந்திருக்கிற நம்பிக்கையெல்லாம் திரும்பி பற்றி எறிய ஆரம்பித்து விடும். ஆமே. இனி இதை எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை என்று இருக்கிற இடத்துலலாம் அந்த வார்த்தை உள்ளே விழுந்துடணும். எதிர்பார்க்க வைக்கும், காத்திருக்க வைக்கும். ஆமே. திரும்பி நம்பிக்கை அறிக்கை செய்ய வைக்கும். அத்தனை ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய கூட்டமாக இருக்கும், ஆனால் எனக்காகவே பேசுவார், நமக்காகவே பேசுவார். யோசுவாவுக்கு கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொல்லுகிறார், அத்தனை ஜனங்கள் பார்த்திருக்க யோசுவாவை நோக்கி. ஆமென். ஒவ்வொரு முறை தேவ சமூகத்தில் வரும்போது அப்படிதான் இருக்கணும். ஆண்டவரே, எல்லாரோட நீங்க பேசுவீங்க, ஆனா அத்தனை பேர் நடுவில் எனக்காக பேசணும். ஒவ்வொரு காலேபுக்காக பேசினார் அத்தனை ஜனங்கள் நடுவில், ஆரோனுக்காக பேசினார் அத்தனை ஜனங்கள் நடுவில், ஒவ்வொருவருக்காக பேசுகிறவர். ஆமே. நம்முடைய நிலைமையை அவர் அறிந்திருக்கிறார். அவர் சொல்லுகிற, நான் என் ஆடுகளின் நிலையை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமே. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தருகிறவர். இன்று அவருடைய வார்த்தை இல்லை என்றால் இந்த தீபம் அணையுமா இருக்குமானால், அவர் முதலாவது எனக்கு தான் வார்த்தை தருவதில் அவர் கவனமாயிருப்பார். அவருக்கு நம்முடைய நிலைமை தெரியும். எனவேதான் பேசப்படுகிற வார்த்தை எனக்காக, இத்தனை ஜனங்கள் பார்த்திருக்க எனக்காக, என்னை நோக்கி கர்த்தர் பேசுகிறார் என்ற விசுவாசத்தோடும் உணர்வோடும் எதிர்பார்ப்போடும் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் மோசேயை கொண்டு கர்த்தர் உன் கூட இருக்கிறார். இதுதான் உனக்கு கொடுக்கப்படுகிற வாக்கு தத்துவம், கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஆமே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் உடன் இருப்பதை, ஆமே, அதை வாக்கு தத்துவமாய் பிடித்து கொள்ளணும். ஆமே. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட தான் இருப்பேன். அதனால தான் நேற்று தியானித்தோம் அல்லவா, எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. எல்லா வழி, ஏன் எல்லா வழியும் நினைக்கணும்? ஏன்னா எல்லா வழியிலையும் அவர் மட்டும்தான் கூடவே இருந்தார். யோசுவாவுக்கு கொடுக்கப்படுகிற ரேமா என்ன அப்படின்னா, கர்த்தர் உன் கூடவே இருப்பார். ஆமே. சொன்ன ஊழியக்காரன் கொஞ்ச நாள்ல மறித்து, மோசே மறித்து விட்டார். இப்பொழுது யோசுவா எப்படி இருக்கிறான்னா, தனிமையில் இருக்கிறார். ஏன்னா யோசுவாவுக்கு அந்த கூட்டத்தில் ஆதரவே மோசே தான். மோசே மறித்து விட்டார். இப்பொழுது தனிமையில் இருக்கும்போது கர்த்தர் மீண்டும் யோசுவாவோடு பேசுகிறார். ஒன்றாவது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு, தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய தாசனை கொண்டு யோசுவாவோடு பேசுகிறார். மோசேயோடு கூட தான் இருந்து இத்தனை காலம் நடந்து கொண்டிருக்கிறான் யோசுவா. இப்பொழுது மோசே இல்லை, யோசுவா திகைத்து நிற்கும் போது கர்த்தர் பேசுகிறார். எதை பேசினார் என்றா, ஏற்கனவே அவனுக்கு பேசப்பட்டதை கர்த்தர் மீண்டும் பேசி உறுதிப்படுத்துகிறார். எனக்கான வாக்கு தத்தத்தை நான் எப்படி உறுதிப்படுத்தி கொள்ள, கர்த்தர் நம்மோடு பேசினதை மீண்டும் பேசி உறுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிற தருணங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்.
இங்கே யோசுவாவுக்கு கர்த்தர் எப்பொழுது உறுதிப்படுத்துகிறார் என்றால் அவன் வாழ்க்கையில் ஒரு தனிமை வந்தபோது. யாக்கோபுக்கு எப்பொழுது உறுதிப்படுத்தினார் என்றால் அவன் வாழ்க்கையில் ஒரு வெறுமை வந்தபோது. பவுலுக்கு எப்பொழுது உறுதிப்படுத்தினார் என்றால் அவன் வாழ்க்கையில் சேதம் வந்தபோது. கப்பல் பயணத்தில் யூரோக்கிலித்தான் காற்று அடிக்கிறது, கப்பல் சேதம் உண்டாகிறது, அடித்து கொண்டே இருக்கிறது, அந்த காற்று அடித்து கொண்டே இருக்கிறது. இரவும் இரவு எது பகல் எதுன்னு தெரியல. சூரியனாவது சந்திரனாவது நட்சத்திரங்களாவது பல நாட்களாய் அவர்கள் காணவில்லை. அந்த சூழ்நிலையில் தான் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கம்ப்ளீட்டா அற்று போயிட்டு. ரெண்டு விதத்துல தேவன் நடத்துவார். ஒன்று அடையாளங்களை காண்பித்து நடத்துவார், இன்னொன்று ஒரு அடையாளமும் கண்ணுக்கு தெரியாது அப்படியும் நடத்துவார். ஒரு அடையாளமும் கண்ணுக்கு தெரியாத போது கர்த்தர் வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்துவார். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சொல்லுகிறார், பவுலே மறந்துட்டியா, உனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன? நீ எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும், நீ ராயனுக்கு முன்னாக நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் பவுல் திடன் கொண்டு சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றா, வாக்கு தத்தம் பெற்ற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில சில பிரதிகூலங்கள் வரும்போது அதை குறித்து தளராதிருங்கள், மாறாக புரிந்து கொள்ளுங்கள், எனக்கான வாக்கு தத்தம் உறுதிப்படுத்தப்பட போகிறது. ஹல்லேலூயா! எனக்கான வாக்கு தத்தம் உறுதிப்படுத்தப்பட போகிறது. ஆமென். எனவேதான் ஆபகூக் 3:16 இப்படி சொல்லுகிறான். ஆபகூக் 3:16 இக்கட்டு நாளில் நான் இளைப்பாறுதல் அடைவேன். இக்கட்டு நாளில் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கையை பார்த்தீங்களா? அவன் எப்பொழுது இளைப்பாறுதல் அடைவேன் சொல்றானா? சத்துருக்கள் எல்லாம் தேவன் சங்கரிக்கும் போதுன்னு சொல்லல, எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது. எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது, ஆனாலும் தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் தேவன் சில பிரதிகூலங்களை அனுமதிக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள். ஆமே, நாம் அறிந்து கொள்ளும். அதான் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வாக்குத்தத்தம் என்பது சும்மா சொல்றது கிடையாது, அது தேவ சமூகத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட கட்டளை. சொன்ன மோசே எப்பவும் இருப்பார்னு கேரண்டி கிடையாது, ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தை உன் வாயிலிருந்தும், உன் சந்ததியின் வாயிலிருந்தும், உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவதில்லை. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஹல்லேலூயா! ஆமே. ஆண்டவர் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப நம்மோடு பேசுகிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள். அழைத்த நாள் முதல் ஆபிரகாமோடு கர்த்தர் ஒரே வார்த்தையை தான் பேசினார். பல விதங்களில் பேசப்பட்டாலும் ஒரே வார்த்தை தான், உனக்கு சந்ததியை தருவேன், பெருக பண்ணுவேன். 12 அழைக்கும் போது இதை சொல்லி அழைக்கிறார். 13 மணலை காண்பித்து சொல்லுகிறார் இவ்வண்ணமாக. 15 நட்சத்திரத்தை காண்பித்து சொல்லுகிறார் இவ்வண்ணமாக. அடையாளங்களை காண்பித்து காண்பித்து வார்த்தை கொடுக்கிறார். 86 இப்பொழுது ஆபிரகாமுக்கு. 86 99 வரைக்கும் ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பேசல. இதுக்கு முன்னாடி 75 to 86 கர்த்தர் ஆபிரகாமோடு பேசிட்டே இருக்கிறார். 86 to 99 வரை 13 ஒரு வார்த்தையும் வெளிப்படவில்லை, ஒரு அடையாளமும் காண்பிக்கப்படவில்லை. சரீரமெல்லாம் செத்த நிலைமை, சாராளின் கற்பம் செத்து போயிட்டு, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு. இப்பொழுது 99 கர்த்தர் மீண்டும் பேசுகிறார். ஆபிரகாமே, அந்த வாக்கு தத்தத்தை உள்ளவை, நான் உனக்கு வேற வாக்கு தத்தம் தருகிறேன் அப்படி இல்லை. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமே. அப்போ எந்த இடத்துல நம்மை குறித்ததான நம்பிக்கை முழுவதும் அற்று போகிறதோ அந்த இடத்துல நாம் அவரை மட்டும்தான் பார்க்க வேண்டும்.
அந்த வேர்டை ரிப்பீட் பண்ணுறேன், எந்த ஒரு இடத்துல நம்மை குறித்து தான், இனி என்னால் இது முடியும், என்னால் இது செய்ய முடியும், பரவாயில்ல இதை நான் மேனேஜ் பண்ணிடுவேன், இதை நான் ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை, நம்மை குறித்து தான் நம்பிக்கை எந்த இடத்துல முழுவதும் அற்று போகிறதோ அந்த இடத்துல அவரை மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆபிரகாமின் சரீரம் இதுக்கு மேலே இனி ஆபிரகாமுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்கிற நிலையில் அவனை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஆபிரகாமே உன்னை நான் ஈசாக்கின் தகப்பனாய் மட்டுமல்ல, உன்னை நான் ஜாதிகளுக்கு தகப்பனாய் வைத்திருக்கிறேன். இது எப்படிங்க இதுக்கு ஆமீன் சொல்ல முடியும்? முடியாது. அதனால தான் ஆபிரகாம் குனிந்திருந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து குனிந்து சிரித்தான். வார்த்தை வரும்போது எவ்வளவு சிரிப்பு சிரிச்சிருப்போம். ஹல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். நல்ல கவனமா கேளுங்க, எனக்கு வார்த்தை இருக்கிறது, வாக்கு தத்தம் இருக்கிறது, ஆனால் என்னால் முடியாது என்ற நிலை வருகிறது. கர்த்தர் கொண்டு வரார், பவுல் அப்படி கொண்டு வந்தார், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு அற்று போயிட்டு. அந்த இடத்துல தேவன் தம்மை முழுவதுமாய் நிறுத்த விரும்புகிறார். மோசே எத்தனையோ அடையாளங்களை வனாந்திரத்தில் பார்க்கிறான், ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரு செகண்ட் தான் இந்த வாயை தொட்டிருந்தா அவன் பேசியிருப்பான். அதனாலதான் மோசே சொல்லுகிறார், நீர் என்னிடத்தில் பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல. என்ன அதன் அர்த்தம்? ஆண்டவரே என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ இப்போ நீங்கள் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறீங்க, ஆனால் நான் அப்படி தானே இருக்கிறேன், என்கிட்ட ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கணுமே. என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இந்த 40 வருஷம் இதே வனாந்திரத்தில் என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி, என்னை நீர் சந்திப்பதற்கு முன்னதாக நான் எப்படி இருந்தேனோ, நீங்கள் பேசுனதுக்கு அப்புறம் அடையாளங்கள் சூப்பர், கோல் பாம்பா மாறுது, கையில் அற்புதம் நடக்குது, ஆனாலும் நான் அப்படி தானே இருக்கிறேன். நீரனிடத்தில் பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு மாற்றம் வேணுமே எனக்கு, ஆனால் நான் அப்படி தான் இருக்கிறேன்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன சொன்னார்னா, மோசே நீ அப்படியே இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது தெரியுமா? நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன். அல்லேலூயா. அடிக்கடி சொல்ற வார்த்தை, சில காரியங்களை நம்மை பலப்படுத்தி செய்ய வைப்பார், சில காரியங்களிலே அவர் நமக்கு பலனாயிருப்பார். நம்மை பலப்படுத்துறது நாம செய்யறது, நமக்கு பலனாயிருப்பது அவர் நமக்காய் செய்து முடிப்பதற்கு. ஒரு தேவ பிள்ளை எதன் மேலதான் ஃபோக்கஸ், எதன் மேலதான் நோக்கம் இருக்கணும்? கொடுக்கப்பட்ட வார்த்தை. அதனாலதான் யோசுவாவை பார்த்து சொல்கிற, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? யோசுவாவை அன்னைக்கு எத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை என்பது, ஏதோ சும்மா சொன்னது நினைச்சிட்டியா? நான் கூட இருக்கிறேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கொடுத்த வார்த்தையை மறுபடியும் நினைப்பூட்டி அதை உறுதிப்படுத்துகிறார். கொடுத்த வார்த்தை, உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை, அது குறித்த நாள் வந்தபோது மீண்டும் அதை தெரியப்படுத்தி சொல்லுகிறார், இன்று இன்று. என்ன அதன் அர்த்தம்? கொடுக்கப்பட்ட வார்த்தை நிறைவேற மட்டும் எத்தனை புயல் அடித்தாலும் இந்த தீபத்தை அணைய கர்த்தர் விடமாட்டார், கர்த்தர் விடமாட்டார். ஆமென் சொல்றவங்க ஹல்லேலூயா. இன்று அப்படின்னா அந்த நாளை யோசுவா பார்க்கிறோம், அந்த நாள் வரைக்கும் நப்பான இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர், இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகின்றீர். அந்த நாள் வரைக்கும் கொண்டு வரார், கொண்டு வரார். அதுக்குதான் சொல்றார், நான் அவன் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன். அப்படியே கொண்டு வரார், தீங்கொன்றும் அணுகாமல் தீபாணையாமல். இன்று ஆண்டவர் அந்த டே வந்துட்டு, ஆண்டவரே
அந்த நாள் வந்துட்டு ஆண்டவரே, ஹே இன்னைக்கு தான் ரிசல்ட். இல்ல எப்படி இருக்கும், ஒரு நாள் காலையில் எழும்பும் போது யோசேப்பு ஒரு நாள் காலையில் எழும்புறான், நேற்று தூங்கும் போது அவனுக்கு தெரியல நாளைக்கு தான் அந்த நாள் வரப்போகுது, கொடுக்கப்பட்ட அந்த சொப்பனம் தரிசனம் நிறைவேறும் தெரியல. அவன் நினைச்சா எல்லா இரவும் போல நினைச்சு தூங்கினான், காலையில எழும்பி பாக்குறான் என்று காலையில வந்து கதவை தட்டுறாங்க. யோசேப்பு கையில இருந்த விலங்கெல்லாம் தரிசனம் நிறைவேறும் நாள் வரும்போது முதல்ல என்ன தெரியுமா, கட்டெல்லாம் உடையும். இந்த கட்டு இன்னைக்கு இருக்கிற பலவீனம், இன்னைக்கு இருக்கிற நெருக்கம், இன்னைக்கு இருக்கிற போராட்டம், இன்னைக்கு இருக்கிற சேதம், அந்த நாள். அதனாலதான் தேவன் சொல்லியபடி கர்த்தர் சாராள் பேரில் கடாட்சமானார். அந்த நாள் வாக்கு கொடுக்கிறார், உறுதிப்படுத்துகிறார். ஒரு நாள் காலையில் எழுப்பி பார்க்கும் போது யோசுவாவே, நான் சொன்னதை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் நினைக்காத, நான் இன்னைக்கு சொல்றேன், இன்று நான் மேன்மைப்படுத்த போறேன், நான் கூட இருக்கிறத. அந்த நாள் வரும்போது தாங்க நமக்கு சொல்லப்பட்டதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். அந்த நாள் வர்றது வரைக்கும் தாவீது தான் சொல்லணும். தாவீது சொல்லி பார்த்தா, நான் சிங்கத்தை கொண்டேன் கரடியை கொண்டேன், சகோதரர்கள் நம்பல. ராஜா கிட்டேயும் போய் சொல்றார், அந்த நாள் வர்றது வரைக்கும் உங்களுக்கு செய்யப்பட்டது நீங்க தான் சொல்லணும். சிலர் நம்புவாங்க, சிலர் சிரிப்பாங்க, சிலர் திட்ட கூட செய்வாங்க, ஆனா அந்த நாள் வரும். அன்னைக்கு தாவீது நீ சும்மா இரு, நீ நடந்து போ. சைட்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இன்று ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கே தெரிந்தது. அப்போ எனக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன தெரியும், அவர் செய்ய போறதை வாக்கு தத்தமா தந்திருக்கிறார், அது மட்டும் தெரியும். அது மட்டும் தெரிந்தா போதும், அதை விட மேல இன்னொன்னு தெரியணும், என்ன, இதை செய்வேன் என்றவர் என் கூடவே இருக்கிறார். தீங்கொன்றும் அணுகாமல், தீபம் அணையாமல் திருக்கரம், ஓ தீங்கொன்றும் அணுகாமல், தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டேன்னையா, ஆமென் என்னையாய் வளவாய் உண்மையா. விளக்கு வார்த்தையை தந்து ஏற்றிட்டே இருக்கிறார், ஏற்றிட்டே இருக்கிறார். விளக்கை வார்த்தையை தந்து ஏற்றிட்டே இருக்கிறார். மானசம் காண்பிக்க உங்க அன்பு கிணை இல்லையே, உம் அன்பு கிணை. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, ஏழாவது வசனம். ஒரு விஷயம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, ஆமே, எல்லாரும் போயிட்டே இருக்கும்போது யோசுவாவை நோக்கி, எப்படி சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் மோசேயை கொண்டு யோசுவாவை நோக்கி பேசினாரோ அதே அனுபவம் ரிப்பீட் ஆகுது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல சொல், இதுவரை சொல்லிட்டு வந்தா, நான் இருந்தது போல உன் கூட இருப்பேன், இருந்தது போல உன் கூட இருப்பேன். அந்த அந்த குறிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும் நாள் வந்த போது, நான் இருந்தது போலன்னு சொல்லும் போது ஒருவேளை யோசுவா நினைச்சிருப்பார், அதே தான் சொல்ல போறார், அதே தான் சொல்ல போறார்ல, சொன்னதை செய்ய போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு சொல்லிட்டே வந்தார், அந்த நாள், அந்த நாள் அதான் உண்மையுள்ளவர்.
அதனாலதான் பவுல் சொல்றார், கப்பர் சேதமே அன்றி ஏன் வரா தெரியுமா, உள்ள பொக்கேஷத்தை வச்சிருக்கிறார். நாம் நம்முடைய சரீரத்தை நம்பல, ஆமே, இதுக்குள்ள அவர் வைத்த பொக்கேஷத்தை தான். ஹல்லேலூயா. நம்மை விட ஆரோக்கியம் உள்ளவங்க இல்லை. ஆமே. இத நம்ம சரீரத்தை போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபோன் வரும், சார் ஒன்று வந்து பாருங்க, போச்சு இல்லைன்னா. பவுல் சொல்றார், இது மண்பாண்டம், ஒரு கூட்டம் எங்களை துடைத்து போடுற அழுக்க போல போடுறாங்க, இன்னொரு கூட்டம் எங்களை தள்ளுறாங்க, எங்கள் நிலைமையே எப்பக்கமும் நெருக்கப்படுகிற அனுபவம். ஆனால் நாங்கள் ஏன் ஒடுங்காமல் இருக்கோம் தெரியுமா, இதுக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நாங்கள் தேவன் பேரில் நம்பிக்கையா இருக்கிறோம். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கையே என்னன்னா ரேமாதான். கொடுக்கப்பட்ட வார்த்தை இது வரை கேட்டுட்டு, ஓகே, மோசை இருந்தது போல உங்கூட இருப்பு. இதுதான் யோசுவா எவ்வளவு நாள் கேட்டுட்டு இருந்தது, அந்த குறித்த நாள் வந்தது. யோசுவாவுக்கு தெரியவில்லை இதுதான் குறித்த நாள் என்று. அவன் ஜனங்களோடு கூட வழக்கம் போல போயிட்டு இருக்கிறான். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, ஹல்லேலூயா, இயேசு எருசலேமுக்கு சமீபமாய் போன போது கழுதைக்கு குறித்த நாளை அவர் மனதில் வைத்து ரெண்டு பேர் அனுப்புறார். ஆமே. இந்த கட்டை என்னைக்கு உடைக்கணும், சொல்லப்பட்டது எப்பொழுது நிறைவேறும், அந்த கழுதைக்கு தெரியாது குறிக்கப்பட்ட நாள், அந்த கழுதைக்கும் தெரியாது இந்த கழுதைக்கும் தெரியாது. நமக்கு ஒன்று மட்டும் தெரியணும், என்ன, அவர் உண்மை உள்ளவர். அவர் தாவீதுக்கு மட்டும் இல்லை எனக்கும் பொய் சொல்ல மாட்டார். அவர் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொன்னாரே, அவர் தாவீதுக்கு மட்டும் இல்லை எனக்கும் பொய் சொல்ல மாட்டார். கர்த்தர் அதே போல யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். 4:3-7 முதலாவது பாருங்கள், இன்று என்று சொல்லுகிறார். 3:7 இன்று. 4:14 வாசியுங்கள். அந்நாளிலே, அந்நாளிலே, எந்நாளிலே, கர்த்தர் என்னைக்குன்னு சொன்னாரோ அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை, யோசுவாவை சகல இஸ்ரவேலரின், சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம் முன்னமே சொல்லப்படுகிறது, ஆனா குறித்த நாளில் தான் நிறைவேற்றப்படுகிறது. அந்த நாள் வரும்போது ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துறதுக்காக, யோசுவா இன்னைக்கு ரெடி ஆயிக்கோ, ரெடி ஆயிக்கோ இல்ல, ஆமே, ரெடியா இருந்துக்கோ. இன்னைக்கு போன் கால் வரும் கம்பெனில இருந்து, இன்னைக்கு கூப்பிடுவாங்க, ரெடியா இருந்துரு, ரெடி ஆயிக்கோ. காலையில சொல்றார் யோசுவா ரெடி ஆயிக்கோ. இன்னைக்கு நைட்டு வந்தது அங்கே ஆண்டவர் யோசுவா கூட, யோசுவா என்ன கொஞ்சம் டிலே ஆகிட்டு நாளைக்கு அப்படி சொல்ல மாட்டார். அந்நாளிலே அத்தனை கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அடுத்த வார்த்தை, அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும், அவனுக்கும் அவன் உயிரோடு உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார். அதன் அர்த்தம் என்ன, அன்று செய்யப்பட்டது அவன் கடைசி மட்டும் நிலை நின்றது. ஹல்லேலூயா. அன்று செய்யப்பட்டது, அன்று இரவோடு முடியல, அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம். ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது. ஏன் ஜீவ விருட்சம், ஜீவ விருட்சம் என்பது அது வளர்ந்துட்டே இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கும். ஆமென். தேவன் காத்திருக்க வைத்து தருகிற நன்மை, ஆமென், ஷோகேஸ்ல வைக்கிற நன்மை அல்ல, அது வளருகிற நன்மை, அது படருகிற நன்மை. ஹல்லேலூயா. அது வளர்ந்துட்டே இருக்கும். ஆமென். அது அன்னைக்கு செய்த காரியம் அவன் உயிரோடு இருந்த நாள் வரைக்கும் அந்த மேன்மை குறையல. ஆண்டவர் ஒரு நாள் செஞ்சுட்டு அன்னையோட இல்ல, ஆமென், ஆண்டவர் செய்கிற காரியங்கள் ஒரு நாள் நடக்கிற ஈவெண்ட் கிடையாது. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அன்னைக்கு அன்னையோட முடிஞ்சு சேர்ந்து கூடுவோம், அப்படியே எல்லாம் நல்லா சந்தோஷமா இருப்போம், சாப்பிடுவோம், போவோம், அதோட முடிஞ்சு.
அப்படி இல்லை, ஏதோ கொஞ்ச நேரம் மகிழ்விக்க செய்கிறவர் அல்ல. ஜீவ விருட்சம் அது வளர்ந்துட்டே இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ண, ஒரு நாள் உண்டு. இன்னைக்கு என்ன பேசுறார் அன்னைக்கு அதை திருப்ப சொல்லி சொல்லிட்டு சொல்லுவார். இப்ப நான் சொன்னேன் இல்லை, இதை நான் செய்ய போறேன், இன்னைக்கு செய்ய போறேன். அந்நாளிலே, அந்நாளில் செய்யப்பட்டது அவன் கடைசி வரை நிலை நின்றது போல என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன். ஆமென். மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல, உங்களோடு இருப்பதை எல்லா கண்களும் அறியும்படியாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. விசுவாசத்தோடு ஆமென் என்று சொல்லி அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஜீசஸ். முடிந்தவர்கள் முழங்கற்படியிடுங்கள், மற்றவங்க எழுமி நிக்கலாம். உங்களுக்கு எப்படியும் நேரம் போய்விட்டது. ஒரு ஒரு டூ மினிட்ஸ் பைபிளை கையில் எடுத்து யோசுவா 3:7 விரித்து உங்க நெஞ்சோடு சேர்த்து வச்சு காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாத. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். நீ நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். அப்பா ராஜா, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்ல. சொல்லுங்க, காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம் ராஜா, ஏ மலஹண்டரே, நீங்க மாற மாட்டீங்க. அந்த நாளை நிச்சயமா என் கண்கள் காணும்படி செய்வீர். காலங்கள் மாறலாம், ரிபல துடர பஷே மராதரா. வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, பொய் சொல்லவோ மனம் மாறவோ, பொய் சொல்லவோ மனம் மாறவோ. நீர் மனிதர் அல்லவே, நீர் மனிதர் அல்லவே, பொய் சொல்லவோ மனம் மாறவோ. நீர் மனிதர் அல்லவே, வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க. பொய் சொல்லவோ மனம் மாறவோ, பொய் சொல்லவோ மனம் மாறவோ. நீ மனிதர் அல்லவே, நீ மனிதர் அல்லவே, பொய் சொல்லவோ. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம்,
நீரோ என்று மாறாதவர் சூழ்நிலை நல்ல தகப்பன இரக்கமுள்ள பிதாவே நீர் எங்களை அறிந்திருக்கிறீர். எங்களோடு பேசப்பட்ட வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் எங்களோடு பேசி உறுதிப்படுத்தப்பட்ட வாக்கு தத்தங்கள் அது நிறைவேறும் அந்த நாளை நீர் எங்கள் வாழ்க்கையில காண பண்ண போகிற தயவுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். யோசுவாவுக்கு சொன்னீர், சொன்னதை நிறைவேற்றும் அந்நாளிலே அவனை பலப்படுத்தினீர். இன்று நான் உன் கூட இருக்கிறத எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். சொன்னது போலவே அந்நாளிலே அத்தனை கண்களுக்கு முன்பதாக நீர் மேன்மைப்படுத்தினீர். அது அவன் உயிரோடு இருந்த நாள் வரைக்கும் அந்த கிரியை, அந்த உம்முடைய கிரியை நிலை நின்றது. அதே போலதான் எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் தந்த வாக்கு தத்தம் தான். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை என்னும் தீபத்தை அணைய விடாம எரிய வச்சிட்டு இருக்குப்பா. அந்த குறித்த நாளை எங்கள் கண்களும் காணும் என்று இந்த நாளில நீர் எங்களை நம்ப பண்ணின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே இதை நம்பி பிடித்து கொண்டு உடைய பிள்ளைங்க முன் செல்ல கிருபை செய்யும். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பும். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியாய், ஆசீர்வாதமாய், நன்மையாய், முக்குள்ளே மகிழ்ந்து கழிவுறும்படியாய், சாட்சியாய் நிற்கும்படியான மாதமாய் இருக்க மனதாரமுடைய நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். காத்துக்கொள்ளும், கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உலகமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.